கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 13. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபிரேயர் 5:16. நமக்கு கிடைத்திருக்கும் காலத்தை தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய அத்தியாவசிய தேவைகள், அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகள், உலகிற்கடுத்த சிந்தனைகள், இவைகளை நம்மை ஆட்கொண்டு விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பரத்துக்குரிய ராஜாவின் பரலோக காரியங்களை வெகு சிரத்தையாக செய்து முடித்திட புதிய நம்பிக்கையோடு புதிய சிருஷ்டியின் நோக்கமெல்லாம் அந்த ராஜ்யத்தை குறித்ததாகவே இருக்க வேண்டும். இதுவே நம்முடைய மையக்கருத்தாக இருக்குமானால் நமக்கு அதிக நேரம் கிடைத்த நேரத்தை பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை படிப்பதற்கும் ஞாபகப்படுத்தி கொள்வதற்கும் நேரம் உண்டாக்கி கொள்ளுவோம். நம்முடைய காரியங்களை எல்லாம் உலக பிரகாரமான யோசனைகளில் நடத்துவோமானால் தெய்வீக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு நேரம் இருக்காது. நற்செய்தி பிறருக்கு சொல்வது எப்போது? பரத்துக்குரியவர்களுக்காக பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதத்தையும் தியாகம் செய்வோம். முன்பு உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஒதுக்கிய நேரத்தை எல்லாம் இப்போது ஆவிக்குரிய பரலோக வாழ்வுக்குரிய நெறியில் செலவிட கடவோம். நமது போதகரும் கத்தருமான அவரிடத்தில் நாம் நேர்ந்து கொண்ட புதிய சிருஷ்டின் பிரதிஷ்டியை பூர்த்தி செய்ய தேவ சேவையிலும் உடன் ஊழியக்காரர்களான சகோதர சேவையிலும் எந்த தியாகத்தையும் செய்ய சித்தமுள்ளவர்களாகவும் நம்முடைய பொக்கிஷம் பாக்கியாவும் பரத்தில் உள்ளதால் அதையே மையமாக கொண்டு வாழ்வோம் என்பதே. ஆமேன்.